ஏன் இப்படி நடக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கள். நாங்க என்ன கேட்க போறோம்? எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வழிவிடுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது. நாங்க போராட வரல, சண்டை போட வரல, கத்தி எடுக்க வரல, நாங்க எந்த நோக்கத்திற்காக வரவில்லை. நாங்கள் எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வழிவிடுங்களாம். இப்போ அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து திடீரென்று காவல்துறையோ இல்லை வருவாயோ இல்லை சன் பரிவார வந்த ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஒரு சில சங்கிகளை வந்து உங்களை தொல்லை பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, சர்ச்சை நடத்தக்கூடாது, நீங்கள் சபையை மூடுங்க, ஏன்னா நீங்கள் அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் நல்லா பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த காவல் அதிகாரி சொல்கிறாங்களோ அந்த காவல் அதிகாரியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ளே எத்தனை இந்து கோயில்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் லிஸ்ட் எடுத்துருங்க. எத்தனை கோயில்கள் புறம்போக்கத்தில் இருக்குது, எத்தனை கோயில்கள் அத்துமீறி கட்டியிருக்கிறாங்க, இல்லை எத்தனை கோயில்களை வந்து அரசாங்க தடை செய்யப்பட்ட கூம்புரிக ஸ்பீக்கர்லாம் இருக்குதுன்றதை ஃபோட்டோ எடுங்க. என்ன பண்ணுங்கன்னா உடனே அதை கொண்டு போங்க. சார், என்னுடைய இடம் வந்து பட்டாடத்தில் இருக்குது, இத்தனை இந்து கோயில்கள் புறம்போக்கு இடத்துலையும் ரோட்லேயும் மக்களுக்கு இடையூறாக கட்டப்பட்டுருக்காங்க, இதை இடிங்க சார், முதல்ல இதை எடுங்க, அப்புறம் நான் எடுக்கிறேன். சட்டமில்லாருக்கு ஒன்று தானே, இவங்க சொல்லுவாங்க சார் இத்தனை கோயில்கள் கட்டியிருக்காங்க, எங்களை மட்டும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் புகார் கொடுக்கல. அப்போ என்ன என்று சொன்னால், நாங்கள் புகார் கொடுக்காமல் போனதுனால தான் பிரச்சனை, இனி நாங்கள் புகாரை கொடுப்போம். அவர்கள் அடித்தால் நாங்கள் தடுப்போம், திருப்பி அடிக்க மாட்டோம். அடித்து அவங்க தாங்க மாட்டான்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த ஒன்றிய அரசு சன்பரிவார அமைப்புகள் பயப்படுகிறார்கள், பயந்து நடுக்குகிறார்கள். எங்கடா இந்திய நாட்டை நாம் இந்துக்கள் நாடாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், மாறாக இவர்கள் வந்து இதை கிறிஸ்தவ நாடாக மாற்றி விடுவார்களோ என்று பயமுறுத்தி பயந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பயம்தான் எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் பயப்படுங்கள், நீங்கள் பயந்து சாக வேண்டும் என்றுதான் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சந்தோஷம், பயங்கள். நீங்கள் பயப்படுறீங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எங்களை பற்றி பின்னாடி குறை சொல்கிறவர்கள், எங்களை அடிக்கிறவர்கள், உடைக்கிறவர்கள் என்னன்னா, எங்கள் மீது உங்களுக்கு கவனம் வந்து கொண்டு இருக்கிறதுன்றோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உங்களை மாதிரி வன்மத்தையோ கோபத்தையோ வெறுப்பையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை. என்றைக்கும் அன்பையும் சமாதானத்தையும் பொறுமையும் தயவும் நல்ல குணங்களை மட்டுமே நாங்கள் போதிக்கிறோம். நீங்கள் தான் கையில் கத்திகளை கொண்டு ஈட்டிகளை கொண்டு இவன் அடிக்க வேண்டும், குத்த வேண்டும், வெட்ட வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு தவறான பழக்கத்தை சொல்லிக் கொடுக்குறீர்கள். ஒரு நாளும் எங்கள் கிறிஸ்தவம் அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக எங்கள் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம் தெரியுமா? அன்பு. சந்தோஷமா இருங்க, எல்லாரும் நேசிங்க, பொறுமையா இருங்க, அடித்த திருப்படிக்க வேண்டாம், அமைதியா இருங்க என்ற சொல்லிக் கொடுக்க வேதத்தினுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய நாங்கள் உங்களை மன்னிக்கிறோம். அதே உங்களுக்கு அசிங்கம் தானே, எங்களை அடிக்கிற உங்களை நாங்கள் மன்னிப்பதே உங்களுக்கு அசிங்கம், தலைகுனிவு. இந்த வெக்கம் கூட இல்லாமல் ஒரு சில நபர்கள், வெறி பிடித்த நபர்கள் கிறிஸ்தவர்களை அடித்து மிரட்டல் விடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் தென் மாவட்டங்களில் மோசம் நடக்கிறது, மிகவும் மோசமாக நடக்குது. தென் மாவட்டங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே வந்து கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி, உங்களை சபை நடத்தக்கூடாது என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் போங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயிலுடைய புகைப்படங்கள் எடுங்க. அவங்க அதை இடிப்பதோ அதை வந்து மூடுவதோ எங்கள் நோக்கம் கிடையாது. எங்களை டிஸ்டர்ப் பண்ணும் போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்களை மட்டும் தொந்தரவு செய்வது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்காக தான் இந்த வழியை சொல்கிறேன், போங்க, புகைப்படம் எடுங்க, அதை எடுத்து அவர்கிட்ட கொடுங்க. சார் இத்தனை கோயில் கட்டியிருக்கிறாங்க, இதெல்லாம் எங்கே சார் அனுமதி இருக்குது? சில கோயில்களில் கரண்ட் கிடையாது, இல்லீகலாக கரண்ட் எடுக்கிறாங்க. ரோட்ல கட்டி இருக்கிறாங்க, எத்தனையோ கோயில்கள் ரோட்ல தெரியுமா? 7000க்கு அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில் ரோட்ல இருக்குது, மக்களுக்கு இடையூறா இருக்குது. இதை கூட எடுக்க முடியல. உங்களுக்கு தைரியம் இல்லாத ஆட்சியர்கள், தைரியம் இல்லாத அரசாங்க அதிகாரிகள், உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கிறது? யாராவது பேசினவங்களை கைது பண்ணுறது தெரியுமா? தவறு செய்கிறவர்களை அவர்களை பிடித்து சிறையில் அடையக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? தொடர்ந்து திருப்பூரில், கோயம்புத்தூரில், மதுரையில், இந்த மாதிரி கிருஷ்ணகிரி பகுதியில் தொடர்ந்து கிறிஸ்தவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி கொலைமுட்டை விடுகிற இப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான நீங்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்வது எதற்காக வாழ்கள்? 6 அறிவு படித்த மனிதர்கள் போல இல்லையே நீங்கள், 5 அறிவு படித்த விலங்கு போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் தெய்வ மனிதர்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் சபைக்குள்ள அத்துமின்னு தான் நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் யார் என்ன கேள்வி, நீங்கள் யார் என்ன வந்து உள்ள கேட்கறதுக்கு? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்து? காவல்துறை உனக்கு கைது போட்டுருவோம், சிறையில் போட்டுருன்னா போடு. நீ போடியா, நீ போட்டால் என்ன பண்ண? சிறையில் போய் உட்காந்து அழுதுன்னு இருப்பேனா? அங்கேயும் 3 வருடம் நாங்கள் ஜெபிப்போம், எங்களை சிறையை அடைத்தவர்களை மனந்திரும்படியாக நாங்கள் ஜெபிப்போம், சிறைச்சாலை ஊழியம் பல ஆண்டுகளாக நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம், நீங்கள் எங்களை சிறையில் போட்டாலும் நாங்கள் சிறைச்சாலை போய் ஜெபிப்போம். என்ன கொலை செய்வீங்களா? கொலை பண்ணுங்க. நாங்கள் சாவது எல்லா கிறிஸ்தவனுக்கு ஜீவம், சாவனுக்கு ஆதாயம் என்ற விடுமுழக்க வசனத்தோடு தான் நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் மரணத்தை பற்றி பயம் இல்லை, சிறையை பற்றி பயம் இல்லை, யாரை பற்றியும் பயம் இல்லை. எங்களுக்கு தேவையான தெரியுமா? சமாதானம் வரணும், அவ்வளோதான். என் திருச்சபையை தொட்டால் நாங்கள் கொந்தளிப்போம், எங்கள் திருச்சபை தொட்டால் எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துடும், லாண்டு விஷயம் இருப்போம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிச்சயம் ஏற்படும். அதனால் அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருப்போம். அதை விட்டுட்டு இந்த சன் பரிவார் அமைப்புகள், இந்த இந்துத்துவ அமைப்புகள், இந்த பிஜேபியும் சன் பரிவார், அப்புறம் வந்து இந்த கிறிஸ்துவ இந்து மக்கள் கட்சி, இப்படிப்பட்ட இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம்.
இன்றைக்கு அப்படிதான் நடக்கிறது. கிறிஸ்துவ ஊழியர்களே, பயப்படாமல் இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைனாலும் உங்களுக்காக உதவி செய்ய 24 மணி நேரம் எங்கள் வழக்கறிஞர் லீகல் டீம் இருக்குது. உங்களுக்காக கிறிஸ்துவ முன்னணி இயக்கம் இருக்குது. அதை தாண்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.